சவுதி அரேபியாவில் குடியேறிய வெளிநாட்டினருக்கு ரியல் எஸ்டேட் தொழில் செய்ய அனுமதிக்க வேண்டும் என சவுதி அரேபியாவின் அசூரா எனும் ஆலோசனை சபை கோரிக்கை முன்வைத்துள்ளது இது தொடர்பாக அசூரா சபை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளதாவது சவுதி அரேபியாவில் குடியுரிமை பெறாத வெளிநாட்டு நபர்கள் குறிப்பிட்ட கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் ரியல் எஸ்டேட் வைத்திருக்க அனுமதிக்கும் திட்டத்தை ஆய்வு செய்யவும் அது தொடர்பான அதிகாரிகளை ஒருங்கிணைக்கவும் அசூரா சபைக்கு பொது அதிகாரம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளது மேலும் சவுதி ரியல் எஸ்டேட் நிறுவனம் சவுதி ரியல் எஸ்டேட் நடுவர் மையம் மற்றும் ஆராய்ச்சி மற்றும் ஆய்வுகள் மையம் போன்ற நிறுவனங்களுக்கு வெளிப்படையான நிர்வாகத்தை உறுதி செய்ய அசூரா கவுன்சில் கடந்த புதன்கிழமை அதிகாரம் கோரியிருந்தது குறிப்பிடத்தக்கது கட்டார் தோஹாவிலிருந்து திருச்சிக்கு ஜூன் மாத சிறப்பு விமான சேவையை ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் இயக்கியுள்ளது இந்தியாவிலிருந்து அமீரகம் செல்லும் விமானங்கள் ஜூலை ஆறாம் தேதி வரை நிறுத்தி வைக்கப்படுகிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது இந்தியாவிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகம் செல்லும் பயணிகள் விமானம் ஜூலை ஆறாம் தேதி வரை அதன் நிறுத்தம் தொடரும் என்று துபாயை சேர்ந்த எமிரேட்ஸ் தனது வலைத்தளத்தில் தெரிவித்துள்ளது அதேபோல இந்த வார தொடக்கத்தில் இந்தியாவின் பட்ஜெட் கேரியர் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் இந்தியாவிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு பயணிக்கும் விமானங்களின் இடைநீக்கம் ஜூலை ஆறாம் தேதி வரை தொடரும் என்று அறிவித்துள்ளது சவுதி அரேபியாவில் பெட்ரோல் டீசலுக்கான புதிய விலைப்பட்டியலை சவுதி அரப்கோ வெளியிட்டுள்ளது அந்த வகையில் தொண்ணூற்றி ஒரு ரக பெட்ரோல் இரண்டு ரியால் பதினெட்டு ஹலாலா அதேபோல தொண்ணூத்தி ஐந்து ரக பெட்ரோல் இரண்டு ரியால் முப்பத்து மூன்று ஹலாலா பெட்ரோல் விலை சற்று உயர்ந்துள்ளது டீசல் ஐம்பத்தி இரண்டு கலாலா மண்ணெண்ணெய் எழுபது கலாலா இந்த விலை மாற்றமானது ஜூன் பதினோராம் திகதியிலிருந்து ஜூலை பத்தாம் திகதி வரை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது வெளிநாடுகளுக்கு செல்லும் தொழிலாளர்களுக்கு இருபத்தெட்டு நாட்களில் தடுப்பூசி செலுத்துவதற்கான வழிகாட்டுதல்களை தமிழக அரசு வெளியிட வேண்டும் என்று எஸ்டிசிபிஐ கட்சி தமிழக அரசிடம் கோரிக்கை வைத்துள்ளது சவுதி அரேபியாவில் மீண்டும் அதிகரித்து வரும் வைரஸ் பாதிப்புகள் சவுதி அரேபிய சுகாதாரத்துறை அமைச்சகத்தின் தினசரி அறிக்கையின்படி கடந்த சில நாட்களாக தினமும் சராசரியாக ஆயிரத்தி இருநூறு பேர் புதிதாக வைரஸினால் பாதிக்கப்படுவதால் தற்பொழுது பாதிப்புக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை மீண்டும் பத்தாயிரத்தை நெருங்கி வருகிறது அவர்களில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கவலைக்கிடமாக மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக இன்றைய நாணய மாற்று விகிதங்கள் என்ன என்று பார்க்கலாம் சவுதி அரேபியா ரியால் ஒன்று இலங்கை ரூபா மதிப்பில் ஐம்பத்தி இரண்டு ரூபா எண்பத்தி நான்கு சதம் அதுபோல சவுதி அரேபியா ரியால் ஒன்று இந்திய ரூபா மதிப்பில் பத்தொன்பது ரூபா ஐம்பத்தி மூன்று சதம் வெளிநாடுகளிலிருந்து தாயகம் திரும்பும் இலங்கையர்களுக்கான தனிமைப்படுத்துதல் விதிமுறைகள் பற்றிய சுற்றறிக்கை ஒன்றை இலங்கை சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள சில விதிமுறைகள் என்ன என்று பார்க்கலாம் வெளிநாடுகளில் முழுமையாக தடுப்பூசி இரண்டை பெற்றுக்கொண்டு இரண்டு வாரங்களை கடந்த இலங்கையர்கள் மற்றும் இரட்டை குடியுரிமை பெற்றவர்கள் ஹோட்டல்களில் தனிமைப்படுத்தப்பட அவசியமில்லை என்றாலும் அவர்கள் தங்கள் வீடுகளில் பதினான்கு நாட்கள் சுய தனிமைப்படுத்துதலை கடைபிடிக்க வேண்டும் என்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்தியா வியட்நாம் தென்னாப்பிரிக்கா மற்றும் தென் அமெரிக்கா நாடுகளிலிருந்து தடுப்பூசியை பெற்ற நிலையில் இலங்கைக்கு வருகை தருபவர்களுக்கு தனிமைப்படுத்துதல் அவசியமில்லை ஆனால் முழுமையாக தடுப்பூசி பெற்றுக்கொள்ளாமல் வரும் அனைவரும் தனிமைப்படுத்துதல் ஹோட்டல்களில் அல்லது அரசு தனிமைப்படுத்துதல் மையங்களில் பதினான்கு நாட்கள் கட்டாய தனிமைப்படுத்துதலுக்கு உட்படுத்தப்படுவார்கள் இலங்கை செல்ல இருப்பவர்கள் பிசிஆர் பரிசோதனை எழுபத்தி இரண்டு மணித்தியாலத்துக்கு முன்னதாக எடுத்திருக்க வேண்டும் தடுப்பூசி பெற்று கொண்டமைக்கான சான்றிதழை ஆங்கிலத்தில் பெற்றிருக்க வேண்டும் நீங்கள் இலங்கை சென்றதும் மீண்டும் ஒரு பிசிஆர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவீர்கள் என்பதாக இலங்கை சுகாதாரத்துறை அமைச்சகம் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது